ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ராஜா. வெல்கம் டு ராஜாஸ் தூத்துக்குடி சமையல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில், அதாவது இந்த ஒரு இலையை வச்சு நம்ம அல்வா செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செஞ்சோன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது பேர் தான், இந்த கொடி பேர் தான் வந்துட்டு கட்டுக்கொடின்னு சொல்லுவாங்க. இந்த இலையில தான் வந்துட்டு நம்ம அல்வா பண்ண போகிறோம். இந்த இலையில நிறைய மருத்துவ குணங்கள்லாம் வந்து இருக்குது தான், அதனால் இதில் வச்சு நம்ம இன்றைக்கி அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் வந்துட்டு வாட்டர் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கட்டுக்கொடி இலையை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிச்சு பிச்சு விட்டுக்கலாம். ஸோ அதாவது இந்த மாதிரி கையிலே இந்த மாதிரி இந்த இலையை வந்து நல்லா கசக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி சாரை வந்து எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். நல்லா வந்துட்டு கையாலே மசிட்டு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஜலரி, அதாவது ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் எதுவுமே கொஞ்சம் தான் வந்து ஆட் பண்ணணும். வாட்டர் வந்து அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. இப்போமா இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டு அல்வா ரெடி ஆயிடும். எனக்கு வந்துட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு. அதனால் இதை வந்துட்டு ஒரு மணி நேரம் நல்லா வந்து அப்படி மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா அல்வா வந்து தயாராகிடும். இப்போ ஒரு மணி நேரம் கூட ஆகிருக்கு. பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. பாருங்கள், செம்மையான அல்வா வந்து தயாராகிடுச்சு. இதில் வந்துட்டு தேவைப்பட்ட சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணாமே வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி தண்ணியாயிரும். ஸோ அதனால் நான் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணல. பாருங்கள் இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க.